ஹாய், ஹலோ, வணக்கம் காய்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நாஸ் ப்ரைடல் எம்போரியம் அப்படின்ற ஒரு இது ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இவங்க பாருங்கள், இவங்க நேம் வந்துட்டு நாசியா ஹசன். எவ்வளோ அவார்ட்ஸ், எவ்வளோ ஷீல்டு, எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பியூட்டிஷியனும் கூட. ஸோ இவங்க வந்து ஜுவல்லரி எம்போரியம் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட உள்ள ஜுவல்ஸ் தான் இது, ப்ரைடல் ஜுவல்லரி எம்போரியம். ஆக்சுவலி நம்ம ப்ரைடுக்கு ரெண்டலுக்கு ப்ளஸ் ஓன் ரெண்டுமே வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு சூப்பராக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா டாப் நோட்ஸ் அப்படின்பாங்க இல்லையா, வேறு லெவலாகவே இருக்குங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஜுவல்லரியை பற்றியும் அதோட நேமை பற்றியும் அது எந்த விதமான ஸ்டோன்ஸ், எந்த விதமான வெரைட்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு அதோட டீட்டெயில்ஸை பற்றி அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு வாங்க, அவங்களோட ஜுவல்ஸோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேறு லெவலாக இருக்குல்ல கைஸ், உண்மையிலே சூப்பரானது தான். ஓகே, ஸோ குட் ஆஃப்டர்நூன் மேம், உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னோடய நேம் நாசியா ஹசன், ஃபீல்டில் இருக்கேன். ஜுவல்லரி ரெண்டல் மட்டும் சேல்ஸ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ இயர்ஸாக இருக்கீங்க? இது ஒரு 3 மந்த்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பியூட்டிஷனாக எத்தனை, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்? அது வந்து மோர் தேன் 20 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படின்னா, என்னோடய மதர்லேருந்து ஆரம்பித்தது, என்னோடய மம்மிகிட்டேருந்து ஸ்டார்ட் ஆனது. அப்படியே அவங்கக்கிட்டேருந்து நெக்ஸ்ட்டு அப்படியே நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் பீரியட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவான பீரியட் அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோல்டன் பீரியடு. என்னோடய அப்டேட்ஸு, அன்னன்னைக்கு வந்த ஜுவல்லரி, அந்த மேக்கப்பு இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே கற்றுக்கிறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அந்த லாக்டவுன் டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ப்ரொஃபஷ்னலாக ஆரம்பித்தது வந்து 5 இயர்ஸ் ஆகுது இந்த ஃபீல்டில். ஓகே, ஸோ இப்போ ஜுவல்ஸ் பார்க்கலாமா? கண்டிப்பாக வாங்க. ஓகே, இது வந்து விக்டோரியா செட்டு. இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குற இந்த செட்டு செட்டுன்னு சொல்கிறோம். இதில் நம்ம பர்பிள் ஷேட் வச்சுருக்கோம். அப்புறம் எந்த ஷேட் கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் ஆர்டர் பண்ணி, அதனால ஒன்றும் இது இல்லை. ஓகே, ஸோ இதோட ரெண்டல்க்குனா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? ரெண்டல்னால் இது ஆக்சுவலாக 4K 3.5 அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. நான் ஜஸ்ட்டு 1500க்கு நான் இது கொடுத்துட்ருக்கேன். பேங்கிள்ஸு, நெத்திச்சுட்டி, ஒட்டியானம் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு வந்து 1500க்கு வருது. சேலா இதுதான் ஒட்டியானம் இந்த இது. ஓகே, சேர்னா உங்களுக்கு 16,000 வருது இந்த மாடல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து மாங்கா மாலை மாடலு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எவர் கிரீன்னு சொல்லுவோம். ஒரு சில ஜுவல்லரி வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது வந்து ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட வந்து ஆட்கள் வாங்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்குமே அந்த வந்து ஃபேஷன் மறையவே மறையாது. அந்த மாதிரி சேர்ந்தது தான் இந்த மாங்கா மாலை. அதில் வந்து நம்ம ஒயிட் அண்டு பிங்க் செட்டு வச்சுருக்கோம். ஓகே, இது எவ்வளோ ரெண்டலுக்கு? இதுவும் சேம், உங்களுக்கு வந்து வெளியில் வந்து நம்ம 2000-2500 வரைக்கும் கொடுக்கலாம் இந்த ஏடி செட்டு வந்து. நான் இது வந்து ஜஸ்ட்டு 1700-1500 அவ்வளோதான். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிறதுனால, ஜஸ்ட் டு அட்ராக்ட் பீப்புள், அதனால நான் இது வந்து ரொம்ப கம்மியான ரெண்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாடல் கேரளா மாடல். இது கேரளா மாடலு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு மாலை வந்துடுது, முல்லைப்பூ மாலை வந்துடுது. அதில் காசு மாலையில் 3 டைப்ஸு. இது உங்களுக்கு ஒட்டியான மாதிரி வந்துடும், இது கழுத்துக்கு ஒட்டி நெக்லஸ் மாதிரி வந்துடும். அதே மாதிரி முல்லைப்பூ மாலை 3 வருது, ஒன்று கழுத்துக்கு ஒட்டி வரும், மற்ற ரெண்டும் மிடில் ஹாரம், பெரிய ஹாரம் அப்படின்னு வந்துடும். ஒரு மாங்காய் மாலையும் கொடுத்துட்றோம். நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு காசு மாலை செட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னா அது மட்டும் இந்த 3 எடுத்துக்கலாம். இல்லை இந்த முல்லைப்பூ மாலை மட்டும் வேணும்னா அந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நம்ம கழுத்துக்கு வந்து இந்த சோக்கரும் சேர்த்தே கொடுத்துட்றோம். சேம் இதுவும் அதே மாதிரி தான், ஸ்டார்ட் அப் ப்ரைஸ் 1500 அப்படின்ட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு வந்து ஜிமிக்கி வந்துடுது.
இதுக்கு ரெண்டு டைப்பான நெத்திச்சுட்டி வருது. நீங்கள் வந்து இதுலேயே வந்து ஸ்டோன்ஸ் வச்ச செட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோன் வச்ச நெத்திச்சுட்டி எடுத்துக்கலாம், இல்லை நம்ம காசு மாலை மட்டும் போதும் அப்படின்னா நம்ம பிளெயினாக இந்த நெத்திச்சுட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நகாஸ் செட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து கழுத்துக்கு ஒட்டி ஒரு நெக்லஸ், மிடில் பெரிய ஹாரம், ஒடியானம், அதுக்கப்புறம் இந்த ஜடவில்ல வந்து கனெக்டடாக கொடுப்பாங்க. இது இப்போ ரொம்ப ட்ரெண்டாக ஆகிட்டு போயிட்டுருக்க ஒரு விஷயம். இந்த ஜடை கொடுக்குறோம், அது இல்லாமல் பேங்கிள்ஸுமே அதுக்கு மேட்சிங்காக நம்ம கொடுத்துட்றோம். இதுவும் சேம் ப்ரைஸ் தானா ரெண்டல்? ஆமாம், சேம் ப்ரைஸ் தான். இது ஸ்டார்ட் அப்புங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு இதே ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். இது அதோட ஜும்கி, இது அதோட மாட்டல். இது வந்து பிங்க் ஏடி கல் செட்டு. இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜும்கி வேணும் அப்படின்னு பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை எங்களுக்கு மாடர்னாக இயரிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொடுக்குறோம். நீங்கள் இது இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் என்ன சூஸ் பண்ணணுமோ அது உங்களோட விஷ் படி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இடுப்பில் கட்டுற ஒட்டியானம், இது பெரிய ஹாரம், இது மிடில் ஹாரம், இது நெக்லஸ். இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு வளையல் கொடுக்காமல் இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் கொடுக்குறோம். இது எப்படி வேர் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. லுக் வைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். சரி, இதோட ப்ரைஸ் என்ன ரேட் சொல்லுவீங்க? அதுதான், இதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு. 1800 to 1500 வரைக்கும் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து செப்பரேட் நெக்லஸா? ஆமாம், இது எல்லாமே சோக்கர்ஸ். இது தனியாக பெரிய சோக்கர், பர்பிள் கலரு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? இது வந்து நம்ம 500 to 800 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு தோடு, நெத்திச்சுட்டி, இதில் இது வந்து செமி செட்டுன்னு சொல்லுவோம். வெறும் சோக்கர் கூட தோடும் நெத்திச்சுட்டி வந்துடும். இப்போ சேலுக்குன்னா இது எவ்வளோ சொல்லுவீங்க? சேலுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வருது. இது 4000 வருது, இந்த இது 1750 வருது, இது 3750 வருது, இது வந்து 2400 வருது, இது வந்து 3500 வருது. எல்லாத்துக்குமே தோடு நெத்திச்சுட்டி இன்க்ளூட். இந்த க்ரீனில் இந்த மிடில் ஹாரம் வந்து இது சிங்கிளாகவே போட்டுக்கலாம். இது கூட ரெண்டு தோடும் நெத்திச்சுட்டியும் வரும். இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்குற ஒரு விஷயம். இதுவுமே நம்ம 500 to 700 அவ்வளோதான் ரெண்ட்டு நம்மளுக்கு. நீங்கள் விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2600 வருது இதோட செட்டு. இது செட்டாக 2700 இல்லை 2600ங்கிறது இதோட ரேட்டு. இது வந்து இது கூட இந்த ஹாரம், ரெண்டு தோடு, ஒரு நெத்திச்சுட்டி வருது. இந்த செட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸோ மெனி வேஸில் இதை வேர் பண்ணலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நெக் பீஸ், இந்த மாதிரி வேர் பண்ணலாம். பட் சேம் டைம் இப்போது ஹீரா மந்தி அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ஆட் ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, அதுக்கு ரொம்ப கிராண்டான ஒரு நெத்திச்சுட்டி வேணும் அப்படின்றாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். சேம் டைம் இது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பெரிய ஹாரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது சேம் ஹிப்லையும் நீங்கள் சைடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 to 5 ways ஒரு நெக்லஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா, நெக்லஸாகவும் வேர் பண்ணலாம், ஹாரமாக வேர் பண்ணலாம், ஹேர் அக்சசரீஸாகவும் வேர் பண்ணிக்கலாம், பின்னாடி ஒரு பன் மாதிரி போட்டு நம்ம வந்து அப்படியே பன் மாதிரி போட்டு இப்படி பின்னாடி வேர் பண்ணிக்கலாம். ஸோ 4 to 5 ways ஒரு நெக்லஸ் நெக் பீஸ் எடுத்தீங்கன்னா அது 4 to 5 ways நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் மேம்? இதோட ப்ரைஸ் வந்து 2500. சேம் இல்லை ரெண்டல் இல்லை, சேலே வந்து 2500 தான். இது கூட உங்களுக்கு வந்து தோடு வந்துடுது, சின்ன சின்ன ரெண்டு தோடு வந்துடுது. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற நெத்திச்சுட்டி.
நீங்கள் வந்து இப்போது எந்த ஒரு ஷூட்டுக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாக கொலாபாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நல்ல கிராண்ட் ஷூட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் இருக்க நெத்திச்சுட்டி நமக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் இருக்க ஏதாவது ஒரு நெத்திச்சுட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் இது நார்த் இந்தியன் யூஸ் பண்ணுற வியர் பண்ணுற இந்த நெத்திச்சுட்டி இது எப்படின்னா ரெண்டு சைடு உங்களுக்கு வந்துடும். இந்த ஏறு நெத்தின்னு சொல்லுவாங்க, ஏறு நெத்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வச்சிங்கன்னா அப்படியே அழகாக உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். உங்களுக்கு அந்த நெத்தியில் உள்ள கேப்பு, அதாவது இந்த நெத்தி டு இந்த முடி ஏறு நெத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேப் வந்து உங்களுக்கு அழகாக கவர் ஆகி கொடுக்கும். இது எவ்வளோ ப்ரைஸு? இது வந்து ரெண்டல் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம், ஏன்னா இது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம பாம்பேலேருந்து கலெக்ஷன் பண்ணதுனால ஜஸ்ட் நம்ம ரெண்டல் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். செட்டு கூட சேர்த்து கேட்டால் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேம் இதுவும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கிராண்ட் ஷூட்டோ இல்லை ஒரு நல்ல கிராண்ட் வெட்டிங்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேர் அக்சசரிஸ், ஹேர் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி. அதாவது இவ்வளோ தூரத்துக்கு நம்ம நெத்தி சுட்டி வந்துடும், இது வந்து ஹேரில் தான், ஹேர் லைனுக்கு உள்ள மேலே வரும், இப்படி வரும். ஸோ இது இப்படி தான் வேர் பண்ணணும். ஸோ இதில் இருக்க நெத்தி சுட்டி எல்லாமே ஜஸ்ட் ரெண்டலுக்கு மட்டும்தான்? ஆமாம், இது ரெண்டல் மட்டும்தான், ஏன்னா இது யூனிக்கான பீசஸ்ஸு, திரும்ப நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது எல்லாமே வந்து நம்ம செட்டிலேயே ஏற்கனவே ஒவ்வொரு நெத்தி சுட்டி கொடுத்துருப்பாங்க. அது சில சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சில சோக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப குட்டியான நெத்தி சுட்டி இருக்கும், அப்போது அதில் மேட்ச் ஆகிற ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்மாலஸ்ட் நெத்தி சுட்டி இந்த மாதிரி, சின்ன பிள்ளைங்க இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு அதுக்கெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி நெத்தி சுட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கிட்ஸுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி செயின் பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க, ஹேரில் மாட்டுது எங்களுக்கு செயின் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொக்கி டைப் நம்ம கொடுக்குறோம். இதில் எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு செட்டில் எந்த நெத்தி சுட்டி பிடிக்கலையோ அது வந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த நெத்தி சுட்டி கொடுக்கலாம். செயின் இல்லாத நெத்தி சுட்டி, வெறும் கொக்கி மட்டும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பெரிய நெத்தி சுட்டி எடுத்துக்கிறதுனால என்ன ஒரு யூஸ்னா, ஆல்ரெடி செட்டில் இருக்கிற நெத்தி சுட்டியை வந்து நீங்கள் நடுவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நெத்தி சுட்டியை வந்து பாஷான்னு சொல்லுவாங்க, அதாவது ஜூமர், அதை வந்து நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக அந்த லுக்கே மாறிடும், உங்களோட ப்ரைடோட லுக்கே மாறிடும், ரொம்ப ஒரு கிராண்ட் லுக் தரும். எல்லாத்துலேயுமே எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ என்னோட சேர்ந்து நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜுவல்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி பிரைட்ஸ்க்கு ஏதாவது ஜுவல்ஸ் தேவைப்படுது, ரெண்டாவோ சேலாவோ எதுனாலும் உங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இவங்களோட எஃபி ஐடி, இன்ஸ்டா ஐடி, இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாம் வந்து நான் என் சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்போ தான் தேவைப்படுதோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க தான் தெரியுது இவ்வளோ ஷீல்டு, இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போதே. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ அன்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷீஸ் ஸ்ரேஸ் லாக். பை, சி யூ.